ஐ ஹலோ வெல்கம் டு ஐபிஜியன்ஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சசரிஸை அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஓகே இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபுட் ஃபீடர் இருக்குது இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா இதில் நான் வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஜென்டிலான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இதில் உள்ள எல்லா ஆக்சசரிஸும் உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஒரு அருமையான குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஓகே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபீடர் அதாவது ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீட்டர் இதை எப்படி நம்ம கேஜில் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் இதை பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஆக்சஸஸ் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே பார்ப்போம் இது அதுக்கான கிளாஸ் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் இருக்கும்ல அந்த மாதிரி கிளாஸில் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் கிடையாது நைலான் மெட்டீரியல் தான் போனது அது க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் பிளாஸ்டிக்கு பட் இதை பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நைலான் மெட்டீரியல் ஸோ நைலான் மெட்டீரியல் லைஃபும் நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அந்த க்ரீன் பாக்ஸோட இது இதை பார்த்திங்க அப்படின்னா இதோடய சைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் பாக்ஸை பாருங்கள் ஃபீடர் தான் இது ஃபுட் ஃபீடரு இதில் வந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருந்துச்சு பேக்கிங்கு அதாவது கரெக்டாக வந்து ஒன்றும் டேமேஜ் இல்லாமல் எப்படிலாம் அழகாக பேக்கிங் பண்ண முடியுமோ அவ்வளோ அற்புதமாக பேக்கிங் பண்ணியிருக்காங்க ஸோ பேக்கிங்கும் செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு அது மாதிரி குவாலிட்டி பேஸிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப அற்புதமான குவாலிட்டி தான் ஸோ அதனாலேயே இதில் ஒரு டேமேஜ் கூட இல்லை நான் பண்ண ஆக்சசரிஸில் ஒரு டேமேஜ் கூட கிடையாது இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கரு ஃபீடரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஃபீடருக்கு டியூப் யூஸ் பண்ணுற டியூப் இது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் குவாலிட்டி கொஞ்சம் கையில் ஒட்டிச்சு அந்த கம்லாம் இருக்கிறதுனால பட் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியம் குவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் நல்லா அற்புதமாக இருக்குது இப்போது இது ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான வந்து இந்த டீ ஒய் அது எல்லாமே இருக்குது இப்போ ஒய் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ரிங்கர் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒய் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக வந்துடுது ஸோ அது வாங்குன அவசியம் கிடையாது எனக்கு தேவை டீ அந்த லாக் அதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன் டியூப்பு பார்த்தீங்க அப்படின்னா அருமையான டியூப் தான் லாக் எல்லாமே ஒரு பாக்ஸில் அழகாக அற்புதமாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த ஃபுட் ஃபீடரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ் எடுத்து போட்டு காட்டுறேன் எப்படி அந்த கிளாஸை போடணும் அப்படின்னு நான் போட்டு காட்டுறேன் அதையும் பார்த்திங்க உண்மையிலேயே சொன்னால் அது ரொம்ப அற்புதமான ஃபீடாக இது இந்த மாதிரி அழகாக ரெண்டு பக்கமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் அப்படியே மேலோட்டமாக வச்சு அப்படியே லைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும் அந்த லாக் போன்ற டைப் பார்த்திங்க அப்படின்னா சார் அந்த க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன்லேயும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பட் அதை விட பார்த்திங்க இதெல்லாம் ப்ரீமியமாக நல்லா லாக்கிங் டைப் நல்லா அற்புதமாக இருந்துச்சு க்ரீனை பேஸ் பண்ணுற அளவுக்கு இது உண்மையிலேயே சூப்பர் தான் லாக் டைப் பாருங்கள் இந்த சைடில் அப்படி அழகாக லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே அழகாக அந்த ஒரு ஃபினிஷிங் எங்களுக்கு சொல்ல சொல்ல போனோம் அப்படின்னா க்ரீனோட இல்லை ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது இந்த க்ரீன் கலர் ஃபுட் ஃபீடரோட இந்த எல்லோ கலர் ஃபுட் ஃபீடரை பார்த்திங்க அப்படின்னா சைஸ்லேயும் பெருசு குவாலிட்டி நல்ல குவாலிட்டி இப்போ நான் காற்றம் பாருங்கள் அதோடய ஹோல் அதாவது அந்த தலை விட்டு சாப்பிட்ற பகுதியை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள் அது கிளிக்காத வாரிக்கு உள்ளேயும் கொஞ்சம் அழகாக ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே சொல்லணும்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது அதை நான் சொல்லுவேன் கண்ணாப்பி நானும் பெண்ட் ஆகாமல் அது அப்படி அது எந்த ஷேப்பில் இருக்கணுமோ அந்த ஷேப்பில் அவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டாப் ஒரு லாக் வந்து உடஞ்சிக்குது ஸோ இதில் உடையறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதோட லாக் டைப் ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு அவ்வளோ ப்ரீமியமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னாலும் இதுவும் நல்ல அற்புதமானது தான் லாக் டைப்பும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நான் மேலேருந்து மாட்டுறேன் மேலேருந்து மாட்டும்போது எனக்கு லாக் ஆகல அப்படி மாட்டக்கூடாது ஃபஸ்ட்டு அந்த மேலே உள்ள டாப் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோல் இந்த மாதிரி வைக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக அதை லைட்டாக இழு இழுத்து விட்டுட்டு நீங்கள் மாட்டிங்க அப்படின்னா அந்த லாக்கும் மாட்டிக்கும் டோரு பார்த்தீங்கன்னா டோரும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நைலான் மெட்டீரியலில் தான் எல்லாமே ஆனது ஸோ இதில் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குவாலிட்டியை பார்த்தாலே நமக்கு தெரியுது இதில் ஒரு ப்ராப்ளமும் வராது ஒரு டேமேஜும் இருக்காது உடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு குவாலிட்டியை பார்த்தாலே தெரியுது ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே தான் ஸோ இதெல்லாம் எப்படி நான் நம்ம கேஜியில் ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் கண்டிப்பாக நான் பின்னால் போடுறேன் ஸோ ஒரு ஒரு வீடியோவை போடுறேன் நான் ஃபஸ்ட்டு ஆட் டூ வாட்டர் ட்ரிங்கரை பற்றி நான் கண்டிப்பாக போடுறேன் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ அது எப்படி அசம்பிளி பண்ணுறோம் அப்படிங்கிற தெளிவான வீடியோவும் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்